ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டர்ன் டேபிளில் ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை சேர்த்துட்டு பேலட் நைஃப் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க செர்ரிஸை இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மேலே க்ரீம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டு லேயர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமாவே நான் சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து க்ரம் கோட் கொடுக்குறேன். மொத்தமாக மூணு லேயர்ஸை வச்சதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு லேயராக மேலே வைக்கும் போதே நம்ம வந்து க்ரம் கோட் முடிச்சுக்கலாம். செகண்ட் லேயருக்கு மேலேயும் செர்ரிஸை சேர்த்துட்டு தேர்ட் லேயர் வச்சுட்டு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். தேர்ட் லேயருக்கு மேலே நிறைய க்ரீம் சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு க்ரம் கோட் கொடுத்துக்கிறேன். க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா க்ரீம் சேர்த்து ஃபைனல் கோட்டும் கொடுத்துக்கிறேன். சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் சாக்லேட் கனாஷ் சேர்க்க போகிறேன், அதனால் சைடில் நிறைய க்ரீம் கொடுக்கல. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துட்டு இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஷை சேர்த்துட்டு அதை பேலட் நைஃப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சைடில் ட்ரிப் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எல்லா சைட்லேயும் ட்ரிப் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக சாக்லேட் கனாஷை சேர்த்து ட்ரிப்பிங் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக க்ரீம் வச்சு இந்த மாதிரி ரோசட் டிசைன் கொடுத்துக்கிறேன். பிளாக் ஃபாரஸ்ட்னாலே செர்ரிஸ் வச்சாதான் நல்லாயிருக்கும், அதனால் செர்ரிஸ் வச்சு இந்த கேக்குடைய டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே விஷஸ் அவ்வளோதாங்க, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.